உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. முதல் வாரத்தின் முதல் நாளில் நாம் புதியதாக சிலவற்றை கற்றுக்கொண்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்த நாள் வகுப்பில் நாம் டூல்ஸ் பற்றி ரிவைஸ் செய்து அவற்றை பயன்படுத்தும் பயிற்சிகள் செய்தோம். டூல்ஸ் உபயோகித்து பயிற்சி செய்யவில்லை என்றால் டூல்ஸ் பற்றிய அனைத்தையும் மறந்துவிடும் சாத்தியக்கூறு உள்ளது. ஆகவே முந்தைய வகுப்புகளில் கற்றதை ரிவிஷன் செய்வதோடு இன்றைய வகுப்பை தொடங்குகிறோம். கலர் பாக்ஸ் ஒன்னை நாம் எதற்காக பயன்படுத்தினோம் என்று உங்கள் அனைவராலும் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா? அவுட்லைனின் கலரை மாற்றுவதற்கு நாம் கலர் பாக்ஸ் ஒன்னை பயன்படுத்துகிறோம். திக்னஸ் ஆஃப் த லைன் டூல் என்பதை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? திக்னஸ் ஆஃப் த லைன் டூலை கொண்டு லைனினுடைய திக்னஸை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ உங்களால் முடியும். இப்போது நீங்கள் மேற்சென்று கம்ப்யூட்டர்களை டர்ன் ஆன் செய்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எப்படி நாம் ஓபன் செய்யலாம் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு காரணத்தால் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் தயவு செய்து வீடியோவை கவனத்துடன் பார்த்து இந்த ஃபைல்களை நாம் எப்படி ஓபன் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பற்றி அறிய நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை இடது பக்கத்தில் உள்ள உங்கள் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். அங்கு உங்கள் மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதில் நாம் அக்சசரிஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அதில் நாம் பெயிண்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அங்கு நமது இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பெயிண்ட் ஃபைல் ஓபன் ஆகும். நீங்கள் அனைவரும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்து விட்டீர்களா? அந்த ஃபைல்களை இன்னும் உங்களால் ஓபன் செய்ய முடியவில்லை என்றால் தயவு செய்து வீடியோவை மறுபடியும் கவனமாக பார்த்து இந்த எம்எஸ் பெயிண்ட் ஃபைல்களை ஓபன் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் லைன் டூலை பயன்படுத்தி ஆங்கில ஆல்பாபெட்களை எப்படி உருவாக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். அடுத்து ஃபில்லின் வித் கலர் என்பதன் மூலம் நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்பதை கற்றுக்கொள்வோம். அதன் பிறகு ஃபில்லின் வித் கலரை முக்கோணம், வீடு, ரங்கோலி போன்ற டிராவிங்களை உருவாக்க நாம் பயன்படுத்துவோம். உங்கள் முன் உள்ள பிக்சரை பாருங்கள். இந்த லைன் டூல்ஸை பயன்படுத்தி ஆல்பாபெட்ஸை உங்களால் உருவாக்க முடியுமா என்று கூறுங்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிக்சரில் எல்லாம் ஆல்பாபெட்ஸ்களும் உள்ளன. லைன் டூல் உதவியால் இந்த ஆல்பாபெட்ஸ்களை நாம் உருவாக்குவோம். ஒரு லைனை வரைவதற்கு நீங்கள் லைன் டூலை செலக்ட் செய்வது அவசியம் என்று உங்களுக்கு தெரியும். அடுத்து நாம் வீடியோவை கவனமாக பார்க்க போகிறோம். லைன் டூல் மற்றும் கலர் பேலட் பயன்படுத்தி நாம் எவ்வாறு இந்த பிக்சரை உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம்.
இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் ஒரு ஆல்பாபெட்ஸ் கலை எவ்வாறு வரையலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டரை பயன்படுத்தி நமது கர்சரை ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்து பின்பு லைனின் திக்னஸில் மூன்றாவது ஆப்ஷனை செலக்ட் செய்து பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு கீழிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் வரைந்தால் இவை எல் என்ற எழுத்தை குறிக்கும். அதேபோன்று கலர் பேலட்டில் உள்ள கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு மேல் முனையிலிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் பின்பு இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக அதற்கு சமமாக மற்றொரு லைனையும் பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி சற்று சாய்வாக ஒரு லைனையும் பின்பு மேல் முனையிலிருந்து கீழ் நோக்கி அதன் முனையை இணைத்து பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனை வரையவும். இது ஒய் என்ற ஆல்பாபெட் ஆகும். கலர் பேலட்டில் உள்ள கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு கீழ் முனையிலிருந்து வலதுபுறமாக மற்றொரு லைனையும் நடுக்கோட்டிலிருந்து வலதுபுறமாக மற்றொரு லைனையும் பின்பு மேல் முனையிலிருந்து வலதுபுறமாக மற்றொரு லைனையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள ப்ளூ கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் மேல் முனையிலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும் வரைந்தால் இவை ஹெச் என்ற ஆல்பாபெட்களாகும். மேலும் கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் அதன் நடுவில் இருந்து கீழ் நோக்கி ஒரு நீளமான ஒரு லைனையும் வரையவும். பின்பு கீழ் முனையில் இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக மற்றொரு லைனையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பிறகு மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு லைனையும் அதே முனையிலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் அதே முனையிலிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும் வரையவும். கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு அதே முனையிலிருந்து மேலிருந்து வலதுபுறமாக கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் எல்லோ கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக மற்றொரு லைனையும் பின்பு கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி சற்று சாய்வாக மற்றொரு லைனையும் பின்பு கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு லைனையும் வரையவும். கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி சற்று சாய்வாக ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி சற்று சாய்வாக மற்றொரு லைனையும் இணைக்கவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து கீழிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து சற்று சாய்வாக கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு கீழிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு லைனையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் உள்ள கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி சாய்வான மற்றொரு லைனையும் அதே முனையிலிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி சாய்வான மற்றொரு லைனையும் வரையவும். பார்க்கப்படும் இந்த வீடியோ ஒரு ஆல்பாபெட்ஸ் கலை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு படத்தை எப்படி டெலிட் அல்லது எரேஸ் செய்வதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டரை பயன்படுத்தி நமது கர்சரை
செலக்ட் என்ற ஆப்ஷனில் வைத்து கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தோன்றும், அதில் செலக்ட் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் படத்தின் நான்கு பக்கங்களில் பார்த்தால் சிறிய சிறிய கோடுகளாக தெரியும், அதாவது எல்லா படமும் செலக்ட் ஆகிவிட்டது என்பதை குறிக்கும். இப்போது நமது கீபோர்டில் உள்ள டெலீட் என்ற பட்டனை ஒருமுறை பிரஸ் செய்தால் அனைத்து படங்களும் டெலீட் ஆகிவிடும். ஃபில்லிங் வித் கலர் என்ற இந்த வாக்கியம் எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? ஃபில்லிங் வித் கலர் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் டிராவிங் அல்லது பிக்சரின் உள்ளே நீங்கள் கலர் கொடுக்கிறீர்கள். கலர் பாக்ஸ் 1 பயன்படுத்தி ஃபில்லிங் வித் கலரை நாம் செய்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கூர்ந்து பார்த்து ஃபில்லிங் வித் கலர் என்பதை பயன்படுத்தும் போது என்ன முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஃபில்லிங் வித் கலரை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் பிக்சரில் வரையப்பட்டுள்ள எல்லா லைன்களையும் ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாகும். உங்கள் டிராவிங்கில் எந்த பகுதிகளை நீங்கள் ஃபில்லிங் வித் கலர் செய்ய விரும்புகிறீர்களோ அதற்கு முதலில் ஃபில்லிங் வித் கலர் ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். உங்கள் டிராவிங்கின் கலர் செய்ய வேண்டிய பகுதிக்கு பாயிண்டரை கொண்டு சென்ற பிறகு அந்த பகுதிக்குள் லெஃப்ட் கிளிக் செய்யுங்கள். ஒருவேளை தவறுதலாக நீங்கள் கலர் செய்ய விரும்பிய பகுதிக்கு வெளியே கிளிக் செய்துவிட்டால் டிராவிங் ஷீட் முழுவதுமே செலக்ட் பண்ணிய கலரால் நிரப்பப்பட்டுவிடும். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து இந்த பிக்சரை உங்களால் வரைய முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். இந்த டிராவிங்கை உருவாக்குவதற்கு நாங்கள் லைன் டூல் மற்றும் ஃபில்லிங் வித் கலர் ஆப்ஷன்களை பயன்படுத்துவீர்கள். இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியும் என்றால் தொடர்ந்து சென்று அதனை வரையுங்கள். வாருங்கள், நாம் இந்த வீடியோவை பார்த்து இந்த பிக்சரை எவ்வாறு வரைவது என்று கற்றுக்கொள்வோம். நீங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வீடியோவை மறுபடியும் பாருங்கள். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்து பின்பு மேலிருந்து இடதுபுறமாக கீழ்நோக்கி ஒரு லைனை சாய்வாக வரையவும். பின்பு மேல்முனையிலிருந்து வலதுபுறம் நோக்கி மற்றொரு லைனை சாய்வாக வரையவும். பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் நமது பாயிண்டரை ஃபில் வித் கலர் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து சென்று அதனை செலக்ட் செய்து கலர் பேலட்டில் ப்ரௌன் கலர் 1 உள்ள ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து நமது பாயிண்டரை இங்கே கிளிக் செய்தால் ஃபில் வித் கலர் ஆகிவிடும். இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது முக்கோணத்தில் ஃபில் வித் கலரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இப்போது தொடர்ந்து இந்த பிக்சரை நாம் முதலில் கற்றுக்கொண்ட முறையை பயன்படுத்தி எரேஸ் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து இந்த பிக்சர் எதை பற்றியது என்று கூறுங்கள். இது ஒரு ரங்கோலியுடைய பிக்சர். இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு எந்த டூல்ஸை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா? இந்த பிக்சரை லைன் டூல், கலர் பேலட், ஃபில்லிங் வித் கலர் ஆப்ஷன்களை கொண்டு உருவாக்க முடியும். இப்போது இந்த பிக்சரை பார்த்து இதனை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியும் என்றால் தொடர்ந்து இதனை வரையுங்கள். முடியாது என்றால் வீடியோவை பார்த்து எப்படி இந்த பிக்சரை உருவாக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் ஒரு ரங்கோலி நட்சத்திரத்தை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம்.
முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டரை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்து பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து பின்பு மேலிருந்து கீழ்நோக்கி ஒரு லைனையும் பின்பு மேல்முனையிலிருந்து கீழ்நோக்கி அதற்கு சமமாக மற்றொரு லைனையும் பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் வட்டமாக காணப்படும் வெள்ளை நிறத்தை போர்க்க பெயிண்டின் வெளிப்பகுதியில் வைத்து கிளிக் செய்யவும். மேலும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீழ்நோக்கி ஒரு லைனையும் பின்பு இந்த இரண்டு முனையையும் இணைக்கவும். இப்போது நாம் பார்க்கும் ஒரு நட்சத்திரமானது வரையப்பட்டுள்ளது. மேலும் ஃபில் வித் கலர் ஆப்ஷனை செலக்ட் செய்து கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் நமக்கு தேவைக்கேற்ப கலரை செலக்ட் செய்து அதில் ஃபில் வித் கலரை கிளிக் செய்யவும். மேலும் மற்றொரு கலரை செலக்ட் செய்து மற்றொரு இடத்தில் கிளிக் செய்யவும். மேலும் மற்றொரு கலரை செலக்ட் செய்து வேறொரு இடத்தில் கிளிக் செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் மற்றொரு கலரை செலக்ட் செய்து வேறொரு இடத்தில் கிளிக் செய்யவும். மற்றொரு கலரை செலக்ட் செய்து வேறொரு இடத்தில் கிளிக் செய்யவும். மற்றொரு கலரை செலக்ட் செய்து வேறொரு இடத்தில் கிளிக் செய்யவும். மேலும் அதே கலரை மற்றொரு இடத்திலும் கிளிக் செய்யவும். இப்போது நாம் பார்க்கும் இந்த படமானது ஒரு ரங்கோலியின் ஸ்டார் படம் என்று கூறப்படுகிறது. அடுத்து உங்கள் எதிரில் இருக்கும் பிக்சரை பார்த்து இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று கூறுங்கள். இது ஒரு வீட்டின் பிக்சர். இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்துவது அவசியம் என்று உங்களால் கூற முடியுமா? இந்த பிக்சரை லைன் டூல், கலர் பேலட், ஃபில் இன் வித் கலர் ஆப்ஷன்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி கூட உருவாக்க முடியும். மீண்டும் ஒரு முறை அடுத்த பிக்சரை பார்த்து இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். உங்களால் முடியும் என்றால் தொடர்ந்து இதனை வரையுங்கள். முடியாதென்றால் இந்த வீடியோவை பார்த்து இந்த பிக்சரை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் ஒரு வீடு எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதையும் மற்றும் ஃபில் வித் கலர் ஆப்ஷன் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டரை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீழ்நோக்கி சற்று சாய்வான ஒரு லைனை வரையவும். பின்பு மேல்முனையிலிருந்து வலதுபுறம் நோக்கி சற்று சாய்வான ஒரு லைனை வரையவும். இடது பக்கத்திலிருந்து இதன் இரண்டு முனையையும் இணைக்கவும். மேலும் இடது பக்கத்தில் மேல் பக்கத்திலிருந்து கீழ்நோக்கி ஒரு லைனையும் அதே லைனிலிருந்து சற்று நீளமான வலது பக்கமாக ஒரு லைனையும் மேலும் மேல்முனையிலிருந்து கீழ்முனை லைனை இணைக்கவும். மேலும் வீட்டின் நடுவில் கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும் பின்பு இடது பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக ஒரு லைனையும் மற்றும் மேல் பக்கத்திலிருந்து கீழ்பக்கமாக ஒரு லைனையும் இணைக்கவும். மேலும் அதன் உள்ளே ஒரு சிறியதாக ஒரு வட்டத்தை வரையவும். ஃபில் வித் கலரை செலக்ட் செய்து கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து வீட்டின் மேல் பகுதியில் கிளிக் செய்யவும், அதாவது அப்ளை செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து வீட்டின் நடுப்பகுதியில் அப்ளை செய்யவும். பின்பு அதே போன்று கதவுக்கும் அப்ளை செய்யவும். அனைத்திலும் அப்ளை செய்தவுடன் ஒரு வீடானது எவ்வாறு ஃபில் வித் கலரை பயன்படுத்தி செய்யப்படுகிறது என்பதை நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்போது இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம்.
தொடர்ந்து முதலில் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணும் முறையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ ஏதேனும் சிரமங்களை உணர்ந்தாலோ அப்படியே தொடர்ந்து வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுங்கள். இதனை செய்வதில் இன்னும் நீங்கள் சில சிரமங்களை உணர்ந்தால் தயவுசெய்து வீடியோவை மறுபடியும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். பிறகு மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் ஷட்டவுன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் லைன் டூலை பயன்படுத்தி ஆல்பாபெட்ஸ்களை எப்படி உருவாக்குவது என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஃபில் வித் கலர் என்பது என்ன என்றும் ஃபில் வித் கலர் ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்றும் கூட நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். மேலும் மிக முக்கியமானதாக நீங்கள் எல்லோரும் பல்வேறு வகையான பிக்சர்களை உருவாக்கினீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை